ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட்டை வச்சு எப்படி கேக்கு செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் பர்பன் பிஸ்கட் பேக்கெட் 2 எடுத்திருக்கேங்க. பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கலாங்க, அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும். அதுக்காக ஒரு பிஸ்கட்டை இப்படி ரெண்டாக ரெண்டாக போட்டால் போதுங்க. எல்லா பிஸ்கட்டையும் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு பால் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் பால் சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட ஈனோ சேர்த்திக்கலாங்க. இது வந்து 8 ரூபீஸ் தான் வரும். இது ஃபுல்லாக சேர்த்தணும்ட்டு இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இதில் சுகர்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே இருக்கிற சுகர் போதுங்கிறனால நான் இதில் சேர்த்திக்கல. எங்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லைங்க, அதனால வந்து நான் A4 ஷீட்டையே வந்து ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. பால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எனக்கு வந்து 1/2 டம்ளர் தேவைப்பட்டுச்சு. ஃபைனலாக இதில் வந்து நான் நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன மாதிரி நட்ஸ் இருக்குதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டிக்கு அப்படி இல்லாட்டி கத்தி வச்சு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கேக்கை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.